ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நல்ல காரசாரமான நண்டு குழம்பு செட்டிநாட்டு மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த நண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சுத்தம் பண்ண நண்டு ரெடியாக இருக்குது. நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 கப் தேங்காய் துருவல். இது அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ 15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினதை போட்டுப்போம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டது. இந்த டைம் 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீர்னதை இதில் போட்டுப்போம். இது கூடவே 15 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் ஒரு சுத்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் 3 தக்காளி பொடியாக நறுக்கினதை இதில் போட்டுப்போம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். கரண்டினால் இந்த மாதிரி தக்காளியை மசிச்சு விடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டது. இந்த டைம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். கடை மிளகானா நீங்கள் காரத்தை குறைச்சிக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு இதில் போட்டுப்போம். இப்போ நண்டும் மசாலாவும் நல்லா ஒன்று சேரபடி நல்லா கரண்டினால் நல்லா கிளறி விடுவோம். இந்த டைம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நண்டை கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நண்டோட காலை நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நண்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த டைம் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுருவோம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து அதை நல்லா கிளறி விடணும். அந்த மாதிரி கிளறும்போது அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் போகும். அப்போ அந்த மசாலா நல்லா உள்ளே சாரும். பத்து நிமிஷம் ஆயிட்டது. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். நண்டு நல்ல மசாலாவோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிப்போம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த டைம் நம்ம உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனால இந்த குழம்பு நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால நம்ம இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நண்டில் நல்ல மசாலா சார்ந்துருக்கு. இந்த நண்டு குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கும். காரம் உங்களுக்கு அதிகம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாட்டு மெத்தட் நண்டு குழம்பு ரெடியாயிருச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.